கார்த்திக் அந்த ஆதி கூட சண்டை போடுங்களா, அது முடிஞ்சிச்சா இல்ல என்ன, அவர் பேசினாரா என்ன? இல்ல ப்ரோ, நான் அதுக்கப்புறம் பேசல அவர்கிட்ட. என்ன பேசுறது, ஒண்ணும் பேச முடியாது அவர்கிட்ட. ஏன்னா அவர் எப்படி ஏத்துக்க மாட்டாரு, இல்ல இல்ல அவர் ஏத்துக்க மாட்டாரு ஒரு சில விஷயத்த, அவர் ஏத்துக்கவே மாட்டாரு. இன்னொன்னு, ஆதி எப்பயுமே அவர் நான் ஆமாங்க நான் சொன்னது தப்பு தாங்க அப்படின்ற வார்த்தை ஆதிக்கிட்ட இருந்து வரவே வராது. அது கேட்டா சுயமரியாதை அப்படி மாதிரி அவர் கேட்டா ஏதோ ஒரு, அதுக்கு ஒரு டைலாக் வச்சிருக்க சமத்துவம் அது ஏதோ ஒன்று வச்சிருப்பாரு, திராவிடன் மாடல் அதுன்னு வச்சிருப்பாருன்னு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட இருந்து அந்த வார்த்தையே வராதுன்னும் போது ஒருத்தர் ஒரு தப்பு செஞ்சிட்டாருன்னு நம்ம நினைக்கிறோம், அந்த தப்பு அவர் தப்புனே ஒத்துக்க மாட்டாருன்றது அவருடைய கேரக்டரு. அப்போ அவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைல்ல, நம்ம சரி ஓகே ஓகே ப்ரோ அப்படின்னு நான் எதுவுமே சண்டையும் போட்டுக்கல எதுவும் போட்டுக்கல, அவ்வளோதான். இல்லை ப்ரோ நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவரும் எனக்கு மெசேஜ் பண்ணல, நானும் பண்ணல, எனக்கு பண்ண விருப்பமும் இல்லை, அவ்வளோதான். இல்லை அவரை பற்றி பெரும்பாலும் சின்னதாக ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். அவர் இதே ஸ்பேஸில் வந்து அந்த அண்ணாத்த படத்துக்கு ஃபிளிப்லி ப்ரோஸ் படத்துக்கு வந்து முட்டை கொடுத்துட்டு இருந்தாரா இல்லையா? இல்லாதான் அவருடைய அது கருத்து, அது நம்ம பழகிட்டு நம்ம தப்பாலாம் பேச விரும்பல, அதனால இல்ல பிரதர் தப்பா சொல்லல, அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இப்ப தெரிஞ்ச அவர் ஃபெமினிசம் பேசுறது வந்து எனக்கு அவர் மைண்ட் செட்டை புரிஞ்சிக்கவே முடியல. அதுக்கு தான் ஜஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணா தான் இருக்கணும். அதான் அது கேட்ட நம்பரு நான் இஷுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கிறேன் அப்படிம்பாரு. ஸோ அது அவருடைய, அது எல்லாத்துக்குமே அவர் உரிமை இருக்குல்ல. அவர் ஏன் அண்ணாத்தையை திட்டலாம் நம்ம கேட்க முடியாது, ஏன் இந்த படத்தை திட்டீங்கன்னு கேட்க முடியாதுல்ல. நான் அது ஏன் விருப்பம் பண்ணிட்டு இருந்தாருங்க அன்னைக்கு அவர் அதுதான் நான் சொல்றேன். அது வந்து அவர் ஃபெமினிஸ்டா தெரியல, இப்ப இது மட்டும் ஃபெமினிஸ்டா தெரியுதா எனக்கு புரியல, அவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னு. அதான் அதே கண்ணோட்டத்துல பாக்கணும்ல, அவரு தப்பா தெரிஞ்சா நம்ம ஒதுங்கினோம், அவ்வளவுதான். நம்ம ஒதுங்கிக்கிறது தான் பெஸ்ட், வேற என்ன பண்ண முடியும். ஐயா வணக்கம், இதுல ஒரு விஷயம் சொன்னோம், இது சொன்னா எனக்கு பெரிய பிரச்சனை வரும்னு தெரியும், இருந்தாலும் நான் சொல்றேன். அவர் இந்த இதே சொல்றாப்பா ரைட்டர் படத்துல சப்தர் கணேசருக்குமே ரெண்டு ஒய்ஃப் அந்த கேரக்டரை வந்து ஜஸ்டிஃபை பண்ணி அதுல பண்ணிருப்பாங்க. யாரும் வந்து நம்ம கம்புசத்தெல்லாம் இல்லை, படமா பார்த்துட்டு கிளம்பி எல்லாரும் போயிட்டாங்க. அதே படத்தை தான் ஆதிங்கிறவர் அவர் வந்து தூக்கி வச்சு பயங்கரம் கொண்டுட்டு, உண்மையாவே அது சூப்பர் படம், நானும் அதை சொல்றேன். அதே மாதிரி காத்தவாக்கல ஒரு படம் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்கணும். அது என்னன்னா, அது அவங்க ஐடியாலஜியில எடுத்தா சம படம் சூப்பர் வாட் அவர் பயங்கர் கிரேட் சூப்பர்மாங்க. இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜியில ஒருத்தன் வாய்ப்பு பேசும் போய் ஒருத்தன் எடுத்தா செய்யறது அவனை போட்டு, இதுதான் அவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனை. ரெண்டுக்கும் ஒரே ஐடியாலஜி, ரெண்டுக்கும் ஒரே ஐடியாலஜி தான். அந்த ஐடியாலஜி காம் ரொம்ப பிராக்டிக்கலா வச்சிருப்பாரு ரைட்டர்ல, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஃப்ராங்க்லின், எனக்கு அந்த டீம்ல எல்லாரும் நண்பர்கள். அதை நம்ம ஏத்துட்டோமே, யாருமே விமர்சனத்துக்கு உள்ளாக்கவே இல்லையே, எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா பார்த்தோம், நல்ல படம் சூப்பர் படம் கொண்டாடி தெளிந்தோம். ஆனா இதே இந்த படத்துல வர்றப்ப அதை விமர்சனத்துக்கு உள்ளாக்கி அதுக்கு ஒருத்த சப்போர்ட், இது எதுக்கு? அப்ப அது வந்து என்ன, எல்லாமே படம் தான், அவன் ஐடியாலஜிக்கு அவன் எடுத்தான், இவன் ஐடியாலஜிக்கு இவர் எடுக்கிறாரு, இவ்வளவுதான். இதை போட்டுக்கிட்டு உருட்டிக்கிட்டு பணத்தை போட்டு உருட்டிக்கிட்டு ஃபார்முலாவிலேயே இல்லாத ஒரு பேச்ச பேசிக்கிட்டு அவன் சினிமான என்னன்னே தெரியாம வேற எங்கேயோ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து மிகப்பெரிய. இவன் இப்ப சினிமாக்குள்ள இருக்கிற எல்லாரும் ஒற்றுமையா தான் தலைவா இருக்கும், இந்த வெளியில இருந்து ஒரு 100 பேர் இருக்காங்க, இவங்க தான் போட்டு தேவையில்லாம குழப்பி பிரிக்கிறது. இந்த அதுல இவன் இந்த நாய் ஒருத்தன். கார்த்திக் ப்ரோ சொல்லுங்க. உமர், உமர் ஃபயாஸா? எஸ் ப்ரோ. ஹேப்பி ரம்ஜான். ஆ தேங்க் யூ. ஈத் முபாரக். ஈத் முபாரக். ஓகே, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. எப்படி சொல்றது, இப்போ அஜித் ஃபேன்ஸ் அந்த மாதிரி ஒரு பிராண்ட் லேபிள் மாதிரி குத்துற மாதிரி இருக்கல, இவங்களே இப்படி தான் இவங்களே இப்படி தான். ஆ அதான் பண்ணலன்னு விட்டுறேங்க நானே. அது ஓகே, அது பாப்போம். அது அது விட்டாச்சு, அதான் சொல்றேங்க. அப்படிலாம் இல்லை, இல்லை நான் இன்னைக்குதான் பேசும்போது பாருங்க, இன்னைக்கு பேசும்போது எவ்வளோ சொல்லிட்டு எல்லா ஃபேன்ஸும் அப்படிதான், எல்லா ஃபேன்ஸும் அப்படிதான் ஏ சொல்றேன், திரும்ப திரும்ப தான். அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு நிறைய அஜித் ஃபேன்ஸே எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ட்வீட் பண்ணியிருந்தாங்க, டிஎம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளும் மதிக்கிருக்கோம். நீங்க வலிமைக்கு முன்னாடிலாம் பார்த்துருந்தீங்க என்னோட ட்வீட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வலிமைக்கு நம்ம நெகட்டிவ் ரிவ்யூலாம் கொடுக்கவே இல்லை, பிஸ்டிக் கொடுத்த அளவுக்குலாம் வலிமை கொடுக்கவே இல்லை. இருந்தாலும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு கத்திட்டே இருக்காங்க, அதுதான் நமக்கு ஒரே மன வருத்தம். அப்பப்போ ஓவரா கத்தி கத்தி நம்மளுக்கு ட்ரிகர் பண்றாங்க.
சார் ஓகே, அது அதுக்கு நமக்கு ஒரு டைம் வேணும். சரி ஓகே, இவங்க இப்படி தான் அப்படின்னு செட்டில் ஆகிட்டு அடுத்து விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போகணும்ல. ரொம்ப அதுக்கு அதனால அந்த மாதிரிலாம் நான் நினைக்கல ப்ரோ. அந்த இல்லை அந்த அந்த மாதிரிலாம் நினைக்கல. இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் நினைக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ப்ரோ. உண்மையா ப்ரோ? ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்கிறதெல்லாம் உண்மையானு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. அதுலேயும் நிறையமே பொய் இருக்குது. நிறைய பேர் அவங்க இன்வெஸ்டர்ஸை வந்து அவங்கக்கிட்ட ஒரு தப்பான இம்ப்ரெஷன் போகக்கூடாததுக்காக சொல்லுவாங்க. சில விஷயங்களை ஹைலைட் பண்ணி சொல்லுவாங்க, பொய் சொல்லுவாங்க. டிஆர்பி, நாளைக்கு அந்த படம் வந்து 30 நாள் டிவியில் போட போகிறாங்க, அந்த அந்த படத்துக்கு டிஆர்பி குறையக்கூடாது அப்படின்றதுக்காக போய் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம இப்போ இதுலேயும் உண்மையே கிடையாதுங்க. சினிமாலாம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் அவங்களே துணிஞ்சு பொய் சொல்லவே ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ப்ரொடக்ஷன் டீம்லேருந்தே பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு வழி இல்லை, ஏன்னா அவங்க ஃபைனான்சர்ஸுக்கும் இன்வெஸ்டர்ஸுக்கும் நீங்கள் கேட்டவனே அவனுங்களே அவங்க எப்படா பொய் சொல்லுவானுங்க அப்படி நீ தான் உண்மையாக சொல்ல. அப்படிலாம் இல்லை, நீங்கள் நம்புறதுனால நம்மளாம் நம்ம ஊட்டி விட்டு போகலாம், அவ்வளோதான். நான் ஏதோ ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். என்னை வந்து திரும்ப ப்ளே பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அது விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா. இதுதான் ரீசன்ஸ், 2-3 தான் இருக்குது. இன்வெஸ்டர்ஸை வந்து அவங்க திருப்திப்படுத்தணும், இன்வெஸ்டர்ஸை வந்து நம்ப வைக்கணும். டிஆர்பி அந்த படம் அதான் அந்த ஆக்டர்கிட்ட அடுத்த டேட் வாங்கணும், அந்த ஆக்டர்கிட்ட அடுத்த டேட் வாங்கணும். இந்த மாதிரி நிறைய இருக்கும், நிறைய இருக்குங்க. அது சில டைம் ஆக்ட்ரஸே ப்ரெஷர் பண்ணுவாங்க. ரீசெண்டாக கூட உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மேட்ரை, கொலை பேச்சுக்கு அந்த மாதிரி 2-3 இதில் நான் சொல்ல. அந்த ஆக்டரே வந்து இவ்வளோ கலெக்ஷன் போடுங்கன்னு சொல்லி தான் பண்ணியிருக்காருன்றதெல்லாம் உண்மை தானே? அது உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த மாதிரி அதுதான் இருக்கு. நீங்கள் துப்பாக்கி டைம்ல இருந்தே அவர் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் குடுக்கற மாதிரி தோணுது. துப்பாக்கி கபாலி எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ் வந்து இப்ப அவர் யூடியூப்ல சொல்றாரு. பட் நம்ம வந்து நான் வந்து ஒரு சில சோர்சஸ் பிலீவ் பண்ணுவேன். லைக் நான் ஒரு 4-5 இயர்ஸாவே ஒரு சில சோர்சஸ் நான் ரொம்ப பிலீவ் பண்றேன். எனக்கு அங்க இருந்து நம்பர்ஸ் கரெக்டா அக்யூரேட்டா கிடைக்குதுங்கிறதுனால ஸோ அந்த நம்பர்ஸுமே இவர் சொல்றதுமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப ரொம்ப லாங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அப்போ வந்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு ப்ரீ பிஸ்னஸ் சேர்த்து சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து ஒரு ஆக்டரோட டேட் கிடைக்கணும். அந்த படம் வந்து இப்போ எந்த தாயுமே தன்னோட பிள்ளைய வந்து புத்திசாலி தானே நினைப்பாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக உண்மைதான். அந்த அந்த ஆக்டரை வந்து குஷி பண்ணணும், அவர்கிட்ட அடுத்த டேட் வாங்கணும், அவர்கிட்ட வந்து நல்ல பேர் எடுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இதில். இதெல்லாம் எல்லாருமே பண்ணணும் அவசியம் இல்லை, ஆனால் அதை நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நம்ம மேலே கோவம் வரும், நம்மக்கிட்ட சண்டை போடுவாங்க. ஃபேன்ஸாக இருக்கட்டும், இங்கே சினிமாவில் இருக்கவங்க கூட அதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்காக அந்த பாக்ஸ் ஆஃபீஸ்க்குள்ளாம் நம்ம போகிறதே இல்லை. அதையும் மீறி அப்பப்போ என்னை வந்து இப்போ நான் வந்து அன்னைக்கு காலையிலேயே வந்து நம்ம போடவே விரும்பலை, நம்மளை சண்டை போட்டு அதை போட வச்சாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறமே நான் அழிச்சிட்டேன். பட் அது உண்மை இந்த மாதிரி போடணும், ஃபேக்ட் தானே ப்ரோ? நீங்கள் போட்ட ஃபேக்ட் ஃபேக்ட் ஃபேக்ட்ன்றது இல்லை, அது நம்ம மேட்டர் இல்லை. பட் ஆனால் அது நமக்கு தேவையில்லைன்ற, அது யாரோ போட்டு போகிறாங்களே, இப்போ கௌஷிக்கோ ரமேஷோ இல்லைன்னா சேகரோ யாரோ போட்டு போகிறாங்க. நம்ம அது போடவே விரும்பல, ஆனால் நம்மளை திட்டி சரி ஓகே நீ திட்டே இருக்கீங்களடா, நான் ஒன்று போட்டால் நீங்கள் வந்து கதறுவீங்களடா அப்படின்னு போட்டது தான் அது. அது நாளா நாள விட்டுருவோம் நினைக்கிறேன் ப்ரோ. யூடியூப்ஸ் வியூஸ் மாதிரி இதையும் ஒரு ஒரு லெவலில் விட்டுருவாங்க நினைக்கிறேன். இது இல்லை இப்போ யூடியூப் வியூஸ் யாரும் பெருசாக பேசுறது இல்லை ப்ரோ. இந்த பாட்டுக்கு வெளியிடுறது அந்த மாதிரி ஃபியூச்சரில் இந்த நம்பர்ஸ் விட்டுருவாங்க நினைக்கிறேன். ஃபியூச்சரில் அதுக்கு இன்னொரு ஏதோ ஒன்று அடிஷ்னலாக வந்துச்சுன்னா அதை பிடிச்சிட்டு இதை விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். போகிற போக தான் இன்கம் டேக்ஸ்லேயே போய் ஃபைல் வச்சுட்டுங்கிறாங்க. தகவல் ஒரு உரிமை சட்டத்தில் கேட்கணும்னு சொல்லிட்டு வலைப்பு சொல்லி சொல்லிடுவோம். அவ கார்த்திக் ப்ரோ
அது வந்துடும் சீக்கிரத்துல வந்துடும், ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்குள்ள வந்துடும் அதிகபட்சம். எல்லா தியேட்டர்ஸும் கம்ப்யூட்டரைஸ் ஆயிடும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லா தியேட்டர் கலெக்ஷன்ஸும் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆயிடும். டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த பஞ்சாயத்து கம்மியாயிடும். கார்த்திக் ப்ரோ, இரவி நிழல் படம் பார்த்தீங்களா ப்ரோ? இல்லை ப்ரோ, நான் பார்க்கல. சென்சார் ஆயிடுச்சு அது தெரியலையே. ஆனா இப்ப இந்த ஷோஸ் எல்லாம் பார்த்தாங்க, சுரேஷ் குமார் சேனல்லாம் பார்த்தாரு, நல்லா இருக்குனாரு. இல்ல ப்ரோ, சென்சார்ல எதுவும் கட்டு கொடுத்தாங்க என்ன ப்ரோ பண்ணுவாங்க? சென்சார்லயா லெந்த ஒரே லெந்த் எடுத்திருக்காங்க, பர்டிகுலரா கட் பண்ற மாதிரி இருந்தா. இது முரட்டத்தனமான கேள்வி ஆச்சே, ஒன் ஷாட் ஃபிலிம் சொல்லிட்டு சென்சார்ல எதுவும் கட்டு, எனக்கு டவுட்டாவே இருந்தது. இது இது பார்த்தி மட்டும் கேட்கலாம் அவர்கிட்ட, அவரையும் டேக் பண்ணி கேட்டுருவாங்க. சத்தியமாண்ணா, நானே இந்த மாதிரிலாம் கேள்வி யோசிச்சிருந்தேன். எனக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தார் பேசுறேன். கார்த்திக் ப்ரோ இப்ப கேக்குதா? ப்ரோ இது விக்ரம் படம் ப்ரீ பிசினஸ் எல்லாமே கேள்விப்பட்டேன். அதான் ப்ரோ, இப்ப இந்த விக்ரம் படம் ப்ரீ பிசினஸ் வந்து பெரிய ஹைட்ஸ் ரீச் பண்ணிருக்குங்கிறாங்க, அது எப்படி ப்ரோ? அது ப்ரீவியஸ் கமல் மூவிஸ் எதுவும் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. ஹைப் ஓகே, அனிருத் லோகேஷ் கனகராஜ் எல்லாமே ஓகே இருக்கு, பட் இது எப்படி ப்ரீவியஸ் கமல் மூவிஸ் அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணாமையும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ரீச்சை ப்ரீ பிஸ்னஸில் கிடைக்குது? ஸோ கரண்ட் விஜயோட மார்க்கெட்டு அந்த இருக்கிறத விட ஒரு பெரிய ரீச் இருக்குங்கிறாங்களே, அது எப்படி ப்ரோ, அது எப்படி சாத்தியமாகுது? அது இந்த படத்தோட காம்பினேஷன் தானே, எல்லாமே டாப்பாக இருக்காங்களே. இப்போ கமல் இருக்காரு, பகத் பாசல் இருக்காரு, விஜய் சேதுபதி, லோகேஷ் மகாராஜ், அனிருத் இவங்களே இருக்காங்க, விக்ரம், எல்லாமே எல்லாமே இல்லையா ப்ரோ? லேடிஸ் கேரக்டர் இல்லையா? ஏதோ பேர் போட்டிருந்தாங்கல்ல. அந்த பழைய யங் கமலுக்கு ஏதோ ஒரு ஜோடியோ ஒருத்தவங்க போட்டிருந்தாங்கல்ல. ஸோ அதான், அதுதான், அதனாலதான் இந்த பிசினஸ் ப்ரோ. அப்ப இப்ப பழைய படத்தோட ஃபெயிலியர் அப்படிங்கிறது இப்ப நடிக்கிற படத்தோட ப்ரீ பிசினஸ் பாதிக்காதா ப்ரோ? இல்ல ப்ரோ, ஒரு சில படங்களுக்கு இல்ல ப்ரோ, இல்லைங்க, ஒரு சில படங்களுக்கு இது நடக்குங்க, எல்லா படத்துக்கும் நடக்காது. சரியா, நீங்க எல்லா படமும் இப்ப அடுத்த கமல் வந்து இன்னொரு படம் நடிச்சுட்டு இதே மாதிரி 200 கோடி விற்குமானா விற்காது. ஸோ அந்த காம்பினேஷனுக்கு தான் வேல்யூ. அதான் சங்கர் வந்து ஐ நடிப்பாரு, ஐ ஒரு பிசினஸ் ஆகும், ஐ நடிச்சு முடிச்சிருக்கோம், 10 நடிப்பாரு, அது ஒரு பிசினஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் இருக்குல்ல, உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அவங்களுக்கு தெரியும்ல, அவங்களுக்கு தெரியும்ல. இப்போ அண்ணன் நடிச்சாரு, அண்ணன் வந்து பெரிய பட்ஜெட் படம், அதுக்கடுத்து மஜான ஒரு படம் காமெடி படம் நடிச்சாரு, அதை யாரும் மதிக்கலையே. இந்த மாதிரி அது எல்லாத்துக்கும் தெரியும்ல, இந்த படத்துக்கு என்ன வேல்யூ பண்ணும், இந்த படத்துக்கு என்ன வேல்யூ பண்ணும் தெரியும். ஹலோ கார்த்திக் ப்ரோ. ஓகே ப்ரோ.
சொல்லுங்க சீனு. ப்ரோ கனடால இருந்து பேசுறோம் ப்ரோ. நீங்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஃபாலோ பண்ணிருக்கேன் ப்ரோ. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இங்கெல்லாம் தமிழ் பேசுறவங்களே நிறைய கேட்க முடியாது. எவ்வளவு பஞ்சாயத்து இருந்தாலும் கண்டினியூஸா போட்டுட்டே இருக்கீங்க டைம் பாஸ். தேங்க்ஸ் தேங்க் யூ ப்ரோ. ப்ரோ May 26th கண்டிப்பா கோப்ரா வராது இல்ல ப்ரோ? கண்டிப்பா இல்ல, லேட் ஆகும். ஓகே, நிறைய டைம் மென்ஷன் பண்ணிருக்கீங்க ஸ்பேஸ்ல, நீங்க அந்த ப்ரொடியூசர் கூட கொஞ்சம் க்ளோஸ் னே, ஏதாவது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் சொல்லுங்க ப்ரோ. எக்ஸ்க்ளூசிவ் கோப்ரா பத்தியா? ஆமா ப்ரோ, கோப்ரா பத்தி எதுவுமே தெரியலையே. எக்ஸ்க்ளூசிவா என்ன சொல்றது, படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. கோப்ரா பத்தி இல்ல, நான் வந்து என்ன சொல்லலாம், எக்ஸ்க்ளூசிவா ஒன்னு சொல்றேன். அந்த டைரக்டர் திரும்ப விக்ரமோட இன்னொரு படத்துக்கு படம் பண்றதுக்கு பேசிட்டு இருக்காங்க. அது வேணா எக்ஸ்க்ளூசிவா சொல்லுவோம். ஓகே, அஜய் ஞானமுத்து அண்ட் விக்ரம் அகைன். ஓகே ஓகே ஓகே, தேங்க் யூ வெரி மச். ஆ ப்ரோ, இது சூர்யா சிறுத்தை என்ன ப்ரோ, அந்த ப்ராஜெக்ட் நடக்குமா இல்லனா அது ஏதாச்சும் போஸ்ட்போன் ஆகும் இல்லனா டிராப் ஆகுமா ப்ரோ? ப்ரோ அது ஓடிட்டு இருக்கு, நடக்கிறதுக்கு நடக்கும் நடக்கும் கண்டிப்பா நடக்கும், ஆனா கொஞ்சம் டிலே ஆகும். ஓகே ப்ரோ, அது என்னன்னா இப்ப அஜித் அண்ட் சிறுத்தை சிவாங்கிற ஒரு டாக்ஸ் ரொம்ப போயிட்டு இருக்குல்ல ப்ரோ, அதான் கேட்டேன். ஆமா அது ஒண்ணு இருக்கு ப்ரோ, அது அடுத்தது கன்ஃபார்ம். ஓகே ப்ரோ. ப்ரோ கார்த்திக் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. கவின் வந்து போறாரு, ஜூன் மந்த்ல போறாரு ஷூட்டிங். ஃபியூச்சர் டைரக்டர்ஸ் ரைட்டர்ஸ்னா எப்படி ஒரு அப்ரோச் பண்ணுறது ஷார்ட் ஃபிலிம் சொல்ல மாட்டேங்க ப்ரோ? நான் நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் ட்ராப் அவுட் பண்ணிட்டு ஃபிலிம்ஸ் ட்ரை பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் வந்து எப்படி போய் அப்ரோச் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறது தெரியல ப்ரோ. ஷார்ட் ஃபிலிம்ஸ் தானே அது வந்து வேற ஏதாவது வழி இருக்கா ப்ரோ? இல்லை ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறதா இருந்தால் அது எந்த மாதிரி பண்ணால் அவங்களுக்கு அப்பீலிங்காக இருக்கும்? இல்லை இப்போ அந்த ட்ரெண்ட்லாம் முடிஞ்சு போச்சு சினிமாவில். ஒரு காலத்தில் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாங்கன்னா நாளை இயக்குநரில் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற டேரக்டர்லாம் வந்து திடீர்னு சினிமா டேரக்டராக டக்குன்னு ஆகிட்டு இருந்தாங்க. இப்போலாம் அதுக்கான டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த மாதிரி யாருமே ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் யாரும் ப்ரொடியூசர்ஸ் பெருசாக நம்புறதில்லை. நீங்கள் வந்து உண்மையிலே டைரக்டராகவும் நினச்சிங்கன்னா இது ஒரு படத்தில் போய் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் சினிமா என்ன பண்ணுறாங்க. எல்லாருமே லோகேஷ் கனகராஜ் ஆகிட முடியாதுல்ல. லோகேஷ் கனகராஜ் வந்து ஒருத்தர் வந்து எந்த படத்துல ஒர்க் பண்ணாம அவர் வந்து ரொம்ப கரெக்டா அவரால் எடுக்க முடிஞ்சு. ஒரு வேளை அதுக்கு அவரு கூட அந்த டீம் சப்போர்ட் பண்ணிருக்கலாம். ஆனா எல்லாருமே அப்படி பண்ணிட முடியாதுல்ல. இந்த டைரக்டர் டீம் ஒர்க் பண்ணாம வருவேன் படம் எடுப்பேன் அப்படின்னு பண்ணவே முடியாது. உங்களுக்கு அந்த பேசிக்கே தெரியாம போயிடும். சினிமாக்கு என்ன பேசிக், ஒரு படம் எப்படி எடுப்பாங்க, அந்த அதுக்கு என்ன ஷூட்டிங்ல என்ன ப்ராசஸ் இருக்கு, என்னென்ன பிரச்சனைகளை வரும், அதெல்லாம் தெரியாமலே போயிடும்ல. ஏதாவது ஒரு படத்துல போய் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கதை வச்சுட்டு இருந்தாலும் படம் எடுத்துட முடியாது. கதை வச்சுட்டு இருக்கவங்க எல்லாருமே படம் எடுக்க முடியாது. கொஞ்சமாவது மேக்கிங் தெரியுங்களா? இப்பவே ஏதோ ஒரு டைரக்டர்கிட்ட ஒரு ஒரு ரெண்டு படம் அட்லீஸ்ட் நீங்கள் ஷூட்டிங்காவது வேடிக்கையாவது பார்க்கணும். அது அதை பண்ணணும். அதை பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உங்ககிட்ட கதை நல்ல கதை இருக்குன்னா அதை அப்ரோச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ரைட்டர் எல்லாருமே ரைட்டர் தான் ப்ரோ, எல்லாருமே ரைட்டர் தான். நீங்க நானு மலை சார் எல்லாருமே ரைட்டர் தான். இல்ல ரைட்டர்னா தனியெல்லாம் வந்து புக் எழுதணும், புக்கு முன்னாடி பேர் போட்டுக்கணும்லாம் கிடையாது. சரியா, இது எல்லாருமே ரைட்டர் தான். நீங்க வந்து இந்த மலையாள சினிமா பார்த்துட்டு வந்து ரைட்டர்ஸ் எல்லாம் அங்க சூப்பர், ரைட்டர்ஸ் எல்லாம் அங்க சூப்பர் அப்படின்னு அதெல்லாம் எல்லாருமே வந்து இங்க வந்து உங்களால ஒரு கதை சொல்ல முடிஞ்சுன்னா நீங்க ரைட்டர் தான். அந்த கதையை வந்து சுவாரஸ்யமாக சொல்ல முடிச்சுன்னா நீங்கள் ரைட்டர் தான். அதை வந்து எழுதுனா போதும். அதுவும் அந்த டேலண்ட் உங்களுக்கு இருந்தால் அதை பண்ண முடியும். ரைட்டருக்கான சம்பளம்லாம் கிடைக்காது இப்போ சலாம். அதுக்கு கூட உங்களுக்கு டைரக்டர் இருந்தால் ஓகே.
உங்கள் டைரக்டர் உங்களை சப்போர்ட் பண்ணால் ஓகே. இப்போ பாண்டிதாஸ் சார் இருக்கார்ல, அவர் கூட பார்த்தீங்கன்னா ஜெகன் ஒருத்தர் இருப்பார், அவர் தான் கோர் ரைட்டர், அவர் தான் ரைட்டர் கோர் டைரக்டர் ரெண்டுமே. அவர் வந்து ஆரம்ப படத்துல இருந்து கொடியே இருக்காரு, அவருக்கு நல்ல சம்பளம் கொடுத்து பாண்டிதாஸ் சார் வச்சுட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஏதோ டைரக்டர் கிட்ட நீங்கள் வந்து அந்த டைரக்டர் சக்ஸஸ் ஆகிட்டாரு, அந்த டைரக்டர் கூட நீங்கள் இருக்கீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்கள் ட்ராவல். நீங்க நான் வந்து நல்ல கதை வச்சிருக்கேன் நல்ல கதை வச்சிருக்கேன்னா யாரும் வந்து உங்ககிட்ட வாங்கி எல்லாம் பண்ண மாட்டாங்க. உங்ககிட்ட வாங்கி பண்ணவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, நீங்க வந்து ரொம்ப கஷ்டத்தை இருக்கும் போது வந்து ஒரு 50,000 கொடுத்தா கொடுப்பியா அந்த கதையை அப்படின்னு வாங்கிட்டு போயிடுவாங்க அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்க வேணா சொல்லிக்கலாம், அந்த படம் 100 கோடி கலெக்ஷன் பண்ணிட்டுனா அது வந்து நான் தாங்க ரைட்டர், நான் தான் ரைட்டர்னு நீங்க தியேட்டர்ல வாசல்ல சொல்லிட்டுலாம். அதனால ரைட்டருக்கெல்லாம் பெரிய வேல்யூ எல்லாம் இங்கே கிடையாது, அது எந்த இடத்துல இருக்கீங்க இந்த பொறுத்து தான். வசூல் அதிகமாக அதிகமாக சாலரி கொஞ்சம் அதிகமாகுமா ப்ரோ அவருக்கு? அது என்ன ப்ரோ கான்செப்ட்? அதான் அது அவங்க எப்படி பேசியிருக்காங்கன்னு தெரியல. அவனீஷ் ஹரங்கா பேசியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வசூல் அதிகமாக அதிகமாக அவருக்கான ரெவன்யூ அதிகம், அவருக்கான சேலரி அதிகமாக இருக்கும். ஓகே ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் 1,000 crores கலெக்ஷன் இருக்குன்னா இப்போ 30% எனக்கு ப்ராஃபிட்டில் வேணும்னா இப்போ 300 crores ப்ரோ இப்போ சேலரி. அது எப்படி 1,000 கோடி கலெக்ஷன் ஆனால் 1,000 கோடி அவங்களுக்கு போயிருமா? தியேட்டர்காரங்க எடுத்துக்க மாட்டாங்களா? ஓகே ஓகே. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எடுத்துக்க மாட்டாங்களா? அதெல்லாம் போக என்ன ப்ராஃபிட்டோ அதில் இருந்தால் ஷேர், அதில் இருந்து என்ன ப்ராஃபிட் வருதோ அதில் இருந்து ஷேர் கொடுப்பாங்க. ஓகே ஓகே. அதில் பாதி தாங்க வரும், பாதி பாதி வந்து தியேட்டர்காரங்களுக்கு டேக்ஸ் போயிடும், ஜிஎஸ்டி இருக்கு, லோக்கல் பாடி டேக்ஸ் இருக்கு, லோக்கல் பாடி என்ட்ரிமெண்ட் டேக்ஸ் இருக்கு, இதெல்லாம் போக 1,000 கோடியிலேருந்து என்ன வரும்? 500 கோடி வரும். 500 கோடியில் அவங்க வந்து ஒரு 200 கோடி செலவு பண்ணியிருந்தாங்கன்னா, 100 கோடி செலவு பண்ணியிருந்தாங்கன்னா 400 கோடி ப்ராஃபிட்டா, 400 கோடியில் வந்து அவருக்கு ஒரு அதில் வந்து ஒரு ரெவன்யூ ஷேர், அது பப்ளிசிட்டிக்கு அவங்க கண்டிப்பாக ஒரு 50-60 கோடி பண்ணியிருப்பாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ 300 கோடி ப்ராஃபிட் வருதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிரிப்பாங்க. ஓகே. ஸோ அது இல்லாமல் டிஜிட்டல் அந்த ரைட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ பெரிய ப்ராஃபிட் தான் அந்த படம், ஆனால் அவங்க எப்படி பேசியிருக்காங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டில் பெஸ்ட்டோட அதிகமாக வந்துருமா ப்ரோது ஓவரால் கலெக்ஷன் படி? அது தெரியல ப்ரோ, இன்னும் ஓடிட்டு இருக்க படம், அடுத்த வாரம் பார்த்தா தான் தெரியும். ஓகே ஓகே. நேற்று ப்ரோ நீங்கள் போட்ட ட்விட்டுக்கு ரொம்ப கதற விட்டாங்களே இருக்கீங்களா? இல்லை அவங்களும் கதறி நானும் கதறி அப்படியே போயிடுச்சு. அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் போட்டாங்க ப்ரோ உங்களுக்காகவே, ஸ்பெஷலாக ஒரு ஸ்பேஸ் போட்டாங்க ரஜினி சார், ரஜினி சார் ஃபேன்ஸை வச்சு, அஜித் சார் ஃபேன்ஸை சேர்ந்து. ஆமாம், அதில் அவங்க இவங்க எதுக்கு சரி அவங்களாவது சரி ஓகே வேணாம் விடுங்க, நம்ம வாயும் சும்மா இருக்காது ஏதோ கழுவிட்டு. இல்ல நேத்து ஒரு பாயிண்ட்ல நீங்க மாட்டிக்கிட்டு நினைக்கிறேன் ப்ரோ, அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, பண்ண முடியும். சரி அப்படி பார்த்தா கூட யூஏல கலெக்ஷன் பீஸ் தான் அதிகம், இதுல என்ன இருக்கு, இது மேட்டர் ஆகும், என்ன சொல்ல வரும்? சரி ஓகே, அதை விடுங்க, அந்த பஞ்சாயத்தே வேணாம். இல்ல ப்ரோ நேத்து இங்க பேசின தலைஃபேன் ஒருத்தர் அந்த அந்த ஸ்பேஸ்ல பேசிட்டு இருந்தாரு, அந்த ஒரே மேட்டரை வச்சு பேசிட்டு நீங்க வந்து ஏதோ இது ஃபேக் ஐடியில வந்து கீழே கேட்டிருக்கீங்கன்னு சொல்லி உங்களையவே ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு இருந்தாங்க, நீங்க ஏதோ கேட்டிருக்கீங்கன்னு சொல்லி. கற்பனையிலே வளவுங்க, அவ்வளவுதாங்க. நான் ஏன் கேட்க போறேன் அதெல்லாம் வந்து எனக்கு வேற வேலை இல்லையா? நான் ஒன்னு சொல்லட்டுமா, ஓப்பனா நான் வந்து உண்மையிலே என்ன இந்த ஸ்பேஸை தவிர எந்த ஸ்பேஸுமே கேட்டதே இல்லை. இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு மாசமா எந்த ஸ்பேஸ்க்கும் எனக்கு போனதில்லை, எந்த ஸ்பேஸும் கேட்டதில்லை. நான் போனா இந்த ஐடியில் தான் போவேன் அதிகமா, வேற எதுலையுமே கேட்க மாட்டேன். இந்த ஒரு ஐடி எதுக்கு வச்சிருக்கேன்னா, அந்த ஐடி வந்து வீடியோ போடுறதுக்கு மட்டும் வச்சிருக்கேன், வீடியோ போட்டு ரிப்போர்ட் நம்பர் மட்டும் தான் வச்சிருக்கேன். சும்மா நீங்க இவங்களோட கற்பனைக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது, அதை விட்டுருங்க. வேற மட்டும் இல்ல, உங்களை ஏன் இப்படி போட்டு அடிக்கிறாங்கன்னா, நீங்க வந்து அஜித்தும் அஜித்தும் ரஜினியோட மார்க்கெட்டோட விஜயோட மார்க்கெட் அதிகம் சொன்னதுல இருந்து உங்களை போட்டு ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, அவங்க போட்டு அடின்னு அடிச்சு எனக்கு கை கால்லாம் வீங்கிருச்சு, கட்டுப்பட்டு உட்காந்துருக்கேன். இல்ல இல்ல, அது அவங்களால தாங்க முடியல நினைக்கிறேன், அந்த உண்மையை அவங்களால தாங்க முடியல. சோ அதை வந்து தியேட்டர் ஓனர்ஸோ இல்ல ப்ரொடியூசர்ஸோ சொல்லி
அத அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் ப்ரோ. நீங்க சொல்லி அதை தேவையெல்லாம் மறுபடியும் உங்ககிட்ட தான் ரிபீட் ஆகுது. ஓகே ஓகே.